السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. கடிகளுக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய கண்ணியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில் நிர்வாக பெருமக்களே, பல்வேறு ஊர்களில் இருந்து இந்த திருமண விழாவிற்கு வருகின்றதை கேட்ட உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகமென வரவேற்றுக் கொள்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய மணமகள் ஆஜரா பானு அவர்கள் எங்களது திருநெல்வேலிப்பேட்டை தாராளுதா பெண்கள் மதரசாவிலே 3 ஆண்டுகள் பயின்று கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலிமா ஆதியா பட்டம் பெற்ற எங்களுடைய மாணவி என்பதையும் அடக்கமான ஒழுக்கமான சிறந்த ஒரு பெண் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமை கொண்டிருக்கின்றேன். பெண்களை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு உலக கல்வியும் அவசியம், அதைவிட மார்க்க கல்வி மிக மிக அவசியம். உலக கல்வி இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு பெண்ணுக்கு மார்க்க கல்வி இருக்குமானால் அவள் தன் குடும்பத்தையும் புகுந்த வீட்டில் உள்ள தன்னுடைய குடும்பத்தார்களையும் அக்கம் பக்கத்து வீட்டார்களையும் நேர்வழியின் பக்கம் அழைத்து சுவனத்திற்கு செல்லக்கூடிய நல்லதொரு பாதையை அந்த ஆலிமாவால் காட்ட முடியும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது. இன்றைய மணமகள் பாசத்திற்குரிய அன்பையான பிள்ளை ஹாஜரா பானு அவர்கள் 3 ஆண்டு காலம் குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்க கல்வியை கற்று மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை கற்று ஒரு ஒழுக்கமான மாணவியாக திகழ்கிறாள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதற்கு கடமை கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. எனக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற அனைத்து நபிமார்களினாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த வழிமுறை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சிறந்த கணவனுக்கு அடையாளத்தை கூறுகின்ற பொழுது, கணவனாக இருக்கக்கூடியவர் தான் சாப்பிடுகின்ற உணவை தான் சாப்பிடுகின்ற நேரத்தில் தன் மனைவிக்கும் அதே உணவை அவர் கொடுக்க வேண்டும். மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை ஊட்டுவது கூட தர்மம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவதாக, தான் அணிகின்ற ஆடையை போன்று தன் மனைவிக்கும் சிறந்த ஆடையை அவர் வாங்கி கொடுக்க வேண்டும். என்றைக்கு மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த மனைவிக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுப்பது ஒரு ஆடவனின் கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சிறந்த பெண்மணிக்கு அடையாளத்தை கூறுகின்ற பொழுது, கணவன் அழைக்கின்ற பொழுதெல்லாம் அவன் அழைப்பிற்கு அவள் பதில் தர வேண்டும். சமையல் கட்டிலே சமையல் செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த உணவு கெட்டுப்போனாலும் பரவாயில்லை, கணவன் அழைப்பானேயானால் அவன் அழைப்பிற்கு பதில் தர வேண்டும். கணவனின் அனுமதி இல்லாமல் கணவன் உள்ளூரில் இருக்கின்ற பொழுது நசிலான வணக்கங்களை கூட கணவன் அனுமதி இல்லாமல் செய்வது கூடாது என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மனைவிக்கு அடையாளங்களை கூறினார்கள். இதுபோன்ற சட்டங்களை எல்லாம் இன்றைய மணமகள் பாசத்திற்குரிய அருமையான சூழலை ஹாஜராபான ஆலிமா ஆதியா அவர்கள் முழுமையாக கற்றிருக்கிறார்கள். இன்றைய மணமகளும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்களும் இந்த மாணவியை இந்த பெண்ணை தங்கள் இல்லத்தரசியாக ஏற்றிருப்பது அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மணமக்களை வாழ்த்துவதற்கு
இந்த சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக்குமா வ ஜமா மைனக்குமா ஃபில் கைர், எல்லாம் அல்ல இறைவன் உங்கள் தம்பதிகளுக்கு அகத்திலும் புறத்திலும் அறிவுரிவானாக, நன்மையான காரியத்தில் மட்டும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தினார்கள். மணமக்களுக்கும் சபையோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், முஸ்லீம்களாக வாழ்கின்றனா தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். தொழுகை இருந்தால்தான் நாம் முஸ்லீம், தொழுகை இல்லை என்று சொன்னால் அவர் இஸ்லாமிற்கு அப்பாற்பட்டவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றனா நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் உயிருள்ள வரையிலும் ஐக்கான தொழுகையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருகால நம்முடைய சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. இன்றைய மணமக்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பணி செய்யக்கூடிய நல்ல சந்ததிகளையும் வழங்கி குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்து விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடு அவர்கள் நல்லவிதமாக வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சமயத்தின் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. أما بعد، أوصيكم عباد الله وإياي بتقوى الله، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولاً سديداً يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله